ஹே கைஸ் இன்றைக்கி அங்குர்வாட்டில் இருக்கிற போர்க்களத்தை பற்றின சிற்பங்களை காட்ட போகிறேன் கோவில் செவுத்தில் ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு ரொம்ப வினோதமான போர்க்காட்சிகளெல்லாம் செதுக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நிஜமான போர் ரொம்ப குழப்பமாக இருக்கும்ல ஏன்னா அது ஒண்டி கொண்டி சண்டையாக இருக்காது பழங்காலத்து போரில் ஆயிரக்கணக்கானவங்க அவ்வளோங்க லட்சக்கணக்கானவங்க கூட இன்வால்வ் ஆவாங்க இல்லையா ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இந்த ஆள் இவரோட சண்டை போடுறாரு இல்லையா இந்த ரெண்டு பேரோட சண்டையை பாருங்கள் இவர்கிட்ட கேடயம் இருக்குது இவர்கிட்ட ஈட்டி இருக்குது ஆனால் இந்த ஆள் என்ன செய்கிறாரு இவர் இந்த ஆளை பின்னால் இருந்து தள்ளுறாரு தள்ளி அவரை கீழே அழுத்த பார்க்குறாரு இல்லை சரி இப்போ இந்த ஆளுக்கு என்ன நடக்குது அவருக்கு முன்னே இருக்கிறவர் இவர் கையை லாக் பண்ணியிருக்காரு பின்னால் இருக்கிறவர் இவரை கொல்ல பார்க்குறாரோ போரில் எவ்வளோ சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன் இவர் இவரோட சண்டை போடுறாரு ஆனால் இவர் அந்த ஆளை அட்டாக் பண்ணுறாரு இந்த ஆள் இவரை மடக்கியிருக்கான் இவர் இந்த ஆளை அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தெரு சண்டை மாதிரி இருக்குல்ல எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே தெரியுது இந்த தீவிரமான போருக்கு நடுவில் நீங்கள் வினோதமாக எதையாவது கவனிக்கிறீங்களா அது என்னென்னா ரெண்டு குரூப்புக்கு ரெண்டு வேறு வேறு முக ஜாடுகள் இருக்குது இவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ இவங்க முகத்தை பாருங்கள் இதுல ரொம்ப பேர் சட்டையோடையும் வினோதமான முடி அலங்காரத்தோடையும் இருக்காங்க இந்த பயங்கரமான போருக்கு நடுவில் இங்க பாருங்க இந்த ஆளுங்க என்ன பண்றாங்க இவங்க எல்லாரும் போர்க்களத்தில் மியூசிக் ப்ளே பண்ற இசைக்கலைஞர்கள் இவரோட வினோதமான மண்டையை பாருங்க இவர் ஒரு சின்ன மேளத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு இவர் மேளம் அடிக்கிறதுக்காக ஒரு குச்சி கூட இருக்கு இந்த ஆளை பாருங்க இவர் சங்கு ஊதுறாரு ஒருவேளை இது சண்டை ஆரம்பிக்கிறதுக்கும் நிறுத்தத்துக்குமான சங்கோலியாக இருக்குமோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது இவரை பாருங்கள் ஒரு நீளமான பிபி மாதிரி ஒரு நாதஸ்வரம் மாதிரி ஊதிக்கிட்டு இருக்காரு இவங்க வேணும்னே பார்க்க வித்தியாசமாக இருக்காங்க இவர் சின்னதாக இருக்கிற ஒரு மேலத்தை மாட்டியிருக்காரு இவங்கெல்லாம் விசித்திரமாக இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா இவங்க போரில் சாக விரும்பலை இவங்க சாகவும் மாட்டாங்க வித்தியாசப்படுத்தி காட்டினா தானே போர் வீரர்கள் இவங்களையும் வீரர்கள்னு நினச்சி கொல்ல மாட்டாங்க இல்லையா அதனால தான் இவங்க வேணுன்னே வேறு ட்ரெஸ்ஸு வேறு ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க போர்க்களத்துக்கு நடுவில் வாத்தியம் வாசிக்கிறாங்க அப்புறம் இங்கே கூட சிலர் வாத்தியம் வாசிக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இவர் மோலம் அடிக்கிறாரு இவரோட ஹேர் ஸ்டைல் வேணுன்னே அந்த போர் வீரர்களை விட வித்தியாசமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இவங்க மண்டையையும் நிஜ வீரர்களோட தலையையும் பாருங்கள் வேணுன்னே ரெண்டும் பார்க்குறதுக்கு வேற வேற மாதிரி இருக்குது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று கூட இருக்குது இங்கே பாருங்களேன் இவங்க எதையோ தூக்கிட்டு போகிறாங்க ஒருவேளை அது சாப்பாடாவோ இல்லை மருந்தாகவோ கூட இருக்கலாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் படு பயங்கரமான போர் ஒன்று நடக்குது இதுக்கு நடுவிலையும் பழங்கால மக்கள் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்திருக்காங்கன்னு இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஒரு பக்கம் மியூசிக் இருக்காங்க இன்னொரு பக்கம் போர்க்களத்துக்கு நடுவில் தேவையான பொருட்களை கொண்டு போயிட்டுருக்காங்க ஒரு ரெட் கிராஸ் மாதிரி சாப்பாடையோ இல்லை மருந்தையோ தூக்கிட்டு போகிறாங்களோ போரை மட்டுமே பார்க்காம இந்த ஆளுங்க மற்ற வேலையும் பார்க்குறாங்க இந்த ஆளோட உடம்ப பாருங்கள் நான் கவனமாக சிற்பங்களை தொடாமல் இருக்கணும் ஏன்னா இது இன்னும் சதஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சரி இப்போ இவரோட உடம்ப பாருங்க இவர் கால் இங்கே இருக்குது அப்புறம் அவரோட ஒரு கை இங்க இருக்குது இன்னொரு கை அந்த ஆளோட காலை வளச்சிருக்கு மல்யுத்தத்தில் மடக்கிற மாதிரி அவரை மடக்கியிருக்காரு இந்த ஆள் இவரோட தலையை இப்படி பிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறார் பாருங்க இவர் அவரோட தலையை வெட்டப்படுறார் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் பண்ணி அடுத்தது என்ன நடக்கும்னு காட்டுற அளவுக்கு வசதி இல்லை ஆனால் பாருங்கள் நமக்கு கம்ப்யூட்டர் அனிமேஷனே தேவையில்லை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சிற்பிகள் அதை செஞ்சிட்டாங்க அப்போ இந்த சீனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு இந்த சீனுக்கு அப்புறம் இதுதான் நடந்தது அதே ஆளோட உடம்பை இங்கே பாருங்கள் இவர் என்ன செய்கிறாரு இவர் அந்த ஆளோட தலையை வெட்டி கையில் வச்சுருக்காரு இதை பார்க்குறதுக்கு சினிமா மாதிரி இருக்குல்ல இங்கே முதல் சீன் பார்க்குறீங்க அப்புறம் இங்கே ரெண்டாவது சீனை பார்க்குறீங்க அப்புறம் மூணாவது சீன் அங்கே இருக்குது அந்த தலையை வச்சு என்ன செய்கிறது சும்மா தரையில் வீசிட்டு போக வேண்டியதான் இதுதான் அந்த ஆளோடய முடிவு சினிமா மாதிரியே ஒவ்வொரு சீனாக பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே செதுக்கியிருக்காங்கல்ல இதுதான் நம்ம முன்னோர்களோட பலமே அவங்க ரொம்ப அறிவாளிகளாக இருந்திருக்காங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இங்கே இருக்குது பாருங்கள் இவர் ஹெல்மெட்டில் மிருகத்தோட டிசைன் போட்டிருக்காரு அதை பார்க்கறதுக்கு அப்படியே ஈஜிப்சியன்ஸோடது மாதிரியே இருக்குது அதுவும் முக்கியமாக தலையில் இருக்கிற அலங்காரத்தை பார்க்கறதுக்கு ஈஜிப்டில் இருக்கிறவங்க பழங்காலத்தில் இருந்த மாதிரியே இருக்குது பாருங்கள் இது ஒன்று மட்டும் இல்லை பாருங்கள் இன்னொரு மிருகம் இங்கே இன்னொரு மிருகம் இதெல்லாம் கழுகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இன்னொரு மிருகம் பார்க்கறதுக்கு இஜிப்சியன்ஸோடு மாதிரியே இருக்கு அப்போ வேற வேற கண்டத்தில் இருந்தாலும் பழங்காலத்து கம்போடியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்துச்சா இங்கே இன்னொரு சுவாரஸ்யமான டீட்டெயிலில் நீங்கள் பார்க்கலாம் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி காண்டா மிருகம் தேரை இழுக்கிற சீன் இல்லை ஆனால் அந்த தேர் பார்க்கலாம் பின்னால இருந்து அட்டாக் பண்ணுற ஆள் மேலே வாயாலேயே விஷ அம்ப விடுறாரு இது முக்கால் வாசி நம்ம கேள்வியே போடாத ஒன்றுன்னு நினைக்கிறேன் கொலம்பியா நாட்டு மக்கள் இப்படி விஷ அம்பு விட்டதை ஹிஸ்டோரியன்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே பழங்காலத்து கம்போடியர்கள் போர்க்காலத்தில் விஷ அம்ப ஊதுறதை நாம் இங்கே பார்க்கலாம் இவங்க எல்லாருக்கும் உண்மையான முன்னோடி யார் தெரியுமா வேற யார் தமிழர்கள் தான் ஊது கொல்லி அப்படின்னு ஒரு பழங்கால ஆயுதத்தை தமிழர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் இப்படி ஒரு மூங்கில் கொம்பை வாயில் வச்சு எடை குறஞ்ச ஒரு அம்புல விஷத்தை தடவி எதிரியோட கழுத்துக்கு குறி வச்சு ஊதுவாங்க அது பட்டு சில நிமிஷங்கள்லையே எதிரியும் செத்துடுவார் உங்களுக்கே தெரியும் போர்க்கருவிகள் எல்லாத்துக்கும் முன்னோடிகளே நம்ம தமிழர்கள் தான் ஆனால் இப்போ நம்ம கேள்வி என்னென்னா கம்போடியா ஈஜிப்ட் கொலம்பியா இந்த மூணு நாடுகளுக்கும் வேற வேறு கண்டங்களில் இருந்தால் கூட ஆயிரக்கணக்கான மைல் தூரம் தள்ளி இருந்தால் கூட கம்போடியாவோட பழங்கால ஹிந்துக்கள் பழங்கால ஈஜிப்சியன்ஸோடவும் கொலம்பியன்ஸோடவும் தொடர்பில் இருந்தாங்களா இதில் இந்தியா கூட இருந்த கான்டாக்ட் வேறு இருக்குல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே செதுக்கி இருக்கிற எல்லா சிற்பங்களுமே பழங்கால இந்திய புஸ்தகங்கள்லேருந்து இருந்து இருந்து எடுத்ததுதான் போருக்கு நடுவில் இந்த குருவம் என்ன பண்ணிக்கிட்டுருக்குன்னு பாருங்களேன் இந்த கோடெல்லாம் அவர் உடம்புல தச்ச அம்புகள் அவர் அம்பு படுக்கையில் படுத்துருக்காரு யார் இவர் அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆச்சு இது என்ன போர் கமெண்ட்ல உங்கள் பதிலை கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் பிரவீன் மோகன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா அப்டேட்ஸும் கிடைக்க பெல் பட்டன் அமுக்குங்க ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்களேன் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஆனால் அதை பார்க்கணுன்னா நீங்கள் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் பாய்